உங்களை வாழ்த்துகிறார்கள் வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே உங்கள் பிரதேசம் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒரு புதிய தொடரில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் காலமும் நேரமும் பாருங்க நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோமே இது எதனால் ஆனது காலத்தால் நேரத்தால் ஆனது அவனுக்கு டைம் சரியில்லை இவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது என் நேரம் இன்னமோ கெட்டதாக இருக்குது நல்ல நேரம் வரும்னு நான் காத்திருக்கேன் கடவுள் என்னுடைய காலத்தை நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இப்படி தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் காலம் நேரம் அப்படின்ற சொற்களை நாமோ பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம் நம்முடைய காலங்கள் யாருடைய கையில் இருக்குது யோசிக்கணும் இந்த காலத்தை உண்டாக்கியது யார் இல்லை காலம் என்பது ஏற்கனவே இருந்ததா அல்லது தேவன் இதை உண்டாக்கினாரா சரி இப்போது நிமிடம் நொடிகள் அந்த நொடிகளையும் ஆயிரமாக பல்லாயிரமாக பகுத்து பார்க்குற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ஏன்னா இந்த நேரம் என்பது காலம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க அந்த கோட்டை தொடுகிற அந்த ஒரு நேரம் இருக்கே அதை மில்லி செகண்ட் அப்படின்ற அளவுக்கு கூட நுண்ணிய அளவுக்கு கூட அந்த காலத்தை பகுத்து யார் முதல்ல ரெண்டாவதுன்றதை பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இந்த காலம் நேரம் என்பது அதிக முக்கியமானதாகவும் இருக்கிறது அதிக விரயமும் செய்யப்படுகிறது இதுதான் ரொம்ப கவலையான விஷயம் தினந்தோறும் நம்மளே எடுத்துக்குவோமே எவ்வளோ நேரம் வீணாக்குறோன்னு யோசனை பண்ணி பாருங்க சரி இந்த இருந்து இந்த காலம் நேரம் சரி இந்த ரெண்டு வார்த்தை சொல்கிறோமே இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா இப்படி நாம் நிறைய விஷயங்களை வேதத்துலேருந்து ஆதியாகமத்திலேருந்து நாம் தொடர்ந்து கவனிக்க போகிறோம் வேதம் முழுவதும் ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்திலிருந்து இந்த காலம் நேரம் என்பதை தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை அப்படின்றதுனுடைய உள்ளடங்கிய விஷயம் நம்முடைய காலம்தான் நேரம்தான் ஸோ டைம் இஸ் லைஃப் அப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது நாம் நம்முடைய காலத்தை பற்றியும் காலத்தை பற்றி தேவன் என்ன சொன்னார் என்பதையும் அறிந்து கொள்வோமானால் அந்த ஞானம் நமக்கு இருக்குமானால் நிச்சயம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் சரி இன்றைக்கி நம்ம செய்திக்கு போவோம் தொடர்ந்து கவனிங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் பொதுவான மக்களுக்கும் சொல்லுங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத நண்பர்கள் உறவுகள் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுங்கள் காரணம் இந்த தொடர் வந்து ஒரு பொதுவாக அநேக விஷயங்களை கேட்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடராக கண்டிப்பாக இருக்கும் இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பி டிசாலமன் ஐயா அவர்கள் வணக்கம் திருமுறை நேர நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் உலகத்திலே நீங்கள் எந்த கோடியில் இருந்தாலும் சமுத்திர கரையில் அலைகள் வந்து தவழ்ந்து திரும்பி செல்வது போல நம்முடைய நிகழ்ச்சியானது உங்கள் உள்ளத்தை தொட்டு திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் வாஞ்சியமாக இருக்கிறது திருமறை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி நடுநிலைமையானது மதவாதிகளுக்கும் மார்க்கத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது மார்க்க என்பது இயேசு கிறிஸ்தருடைய காலடிகளை அந்த சுவடுகளை பின்பற்றுவது அவருடைய வார்த்தையை பின்பற்றுவது அவருடைய அப்போசர்களுடைய எழுத்துக்களை நாம் பின்பற்றுவது இது வந்து மார்க்கத்தின் அடையாளம் மதம் என்பது மனிதனுடைய பழக்கம் வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் அவர்களுடைய அரிசுவை உணவுகள் பழக்கங்கள் இவைகளையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை ஒரு குவியலாக மாற்றி ஒரு கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டது தான் மதம் மதம் என்ற சொல்லுக்க கர்வம் என்ற ஒரு பொருள் உண்டு மதத்தில் என்ன வேணால் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மதம் இன்னொரு மதத்தை கேலி செய்யும் ஒரு மதம் இன்னொரு மதத்தை விட தான் உயர்ந்தது என்று சொல்லும் மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சகோதரி இந்த நாளில் ஒரு புதிய தொடராக காலமும் நேரமும் டைம் அண்ட் சீசன் என்ற தலைப்பில் இந்த தொடரை நான் உங்களுக்கு வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பிறப்பதற்கு முன்பாகவும் காலமும் நேரமும் செயல்படுகிறது பிறந்த பிறகு அவன் இறந்த போதும் கூட காலமும் நேரமும் செயல்படுகிறது பிறந்த உடனே காலமும் நேரமும் பார்த்து இவன் எந்த வேலையில் பிறந்தான் என்று பதிவு செய்கிறார்கள் இறக்கும்போதும் இவன் எந்த வேளையில் இறந்து போனான் என்று காலமும் நேரமும் பார்த்து பதிவு செய்கிறார்கள் சகோதரர்களே இந்த காலத்தையும் நேரத்தையும் குறித்து மனிதர்கள் ஒரு சலிப்புள்ள வாழ்க்கை செய்கிறார்கள் சலிப்புன்னு சொன்னால் அளவே கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஒரு விரக்தி அடைந்த நிலையில் எனக்கு டைம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை அப்படியானால் நமக்கு விருப்பமான நம்ம விரும்புகிற அளவில் நமக்கு சாதகமான ஒரு காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது காலம் என்பது ஒரு நேர்கோட்டை போல் அதை நம்ம வளைக்க முடியாது நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த நேர்கோடு போயிட்டே தான் இருக்கும் அது உங்களை தாண்டி தான் செல்லும் ஆகவே காலத்தையும் நேரத்தையும் உங்கள் கைகுட்டையிலே அடக்கிவிட முடியாது அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படி இருக்கும்போது நாம் இந்த காலத்தை நேரத்தை நாம் மனதார வெறுப்பதும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கொடுமைக்கு காரணம் நான் முன்னேறாமல் தவிப்பதற்கு ஒரு காரணம் அந்த காலமும் நேரமும் சரியாக இருந்தால் நான் முடிச்சு விட இருந்திருப்பேன் நான் வானத்தை வில்லாக வளைத்திருப்பேன் என்னுடைய நிறைவேறி நிறைவேறியிருக்கோம் நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இப்படியெல்லாம் மனிதர்கள் யோசிக்கிறாங்க உண்மையில் காலமும் நேரமும் நம்மை கடந்து செல்லக்கூடிய நேர்கோடுகள் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நம்முடைய மனது தான் அடிப்படை காரணமாக இருக்குது நாம் காலத்தோடு நேரத்தோடு ஒத்து போகணுமே தவிர காலமும் நேரமும் நம்மோடு ஒத்து நீங்கள் நினைக்கிறது மிகவும் மிகவும் தவறான ஒரு விஷயம் நண்பர்களே கண்ணியத்துக்குரிய தோழர்களே இளைஞர்களே யுவதிகளே திருச்சபை தலைவர்களே போதகர்களே இந்த நாளில் பளிச்சென்று வெளிச்சம் மூட்டக்கூடிய இந்த நற்செய்தி உங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் உங்களுடைய சிந்தனையை தூண்ட வேண்டும் ஆர்வம் மிகுந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களாக மாற்ற வேண்டும் சகோதரர்களே இந்த காலம் நேரம் என்பது மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே கடவுள் உண்டாக்கியிருக்கிறார் இதனால் தான் நம்ம வந்து இந்த பைபிளை பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த பைபிள் என்று நாம் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய முதல் வார்த்தையே மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே காலம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு ஆனால் உங்கள் கையில் இருக்கிற வேதாம்பத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று அச்சிடப்பட்டிருக்கிறது மூலமொழியில் அப்படி கிடையாது காரணம் என்னென்னா காலம் என்பது ஒன்று இருந்திருந்து அதுக்கு பிறகு கடவுள் வந்திருப்பாரானால் காலம்தான் கடவுளை படைச்சதுன்னு அர்த்தமாயிடும் நான் சொன்னது உங்களுக்கு வேலைங்குதுங்களா அப்போது படைக்கிறவர் கடவுளாக இருப்பாரானால் அவர் படைத்த ஒன்றாக தான் காலம் இருக்க முடியும் டைம் வாஸ் கிரியேட்டட் பை காட் டைம் நாட் கிரியேட்டட் காட் காலம் கடவுளை உண்டாக்கவில்லை கடவுள் காலத்தை உண்டாக்கினார் கடவுள் காலத்தை உண்டாக்கினார் தான் தமிழில் வந்து நம்ம கடவுள் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே காலத்தை தனக்குள் அடக்கியவர் என்று பொருள் அதை தான் நம்ம தேவன் அப்படின்னு வடச்சொல்லில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் காடுன்னு சொல்கிறோம் தமிழில் தான் ரொம்ப அழகாக கடவுள்னு சொன்னாவே அவருக்குள் காலம் அடங்கிவிட்டது காலம் கடந்தவர் எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி கொண்டவர் சரி தேவன் முதலாவது காலத்தையும் பிறகு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் கிரியேட்டட் இப்போ சிருஷ்டித்தல் என்பதற்கும் உண்டாக்குதல் ஆங்கிலத்தில் மேய்டு சிருஷ்டித்தல் ஆங்கிலத்தில் கிரியேஸ்டு இப்போ கிரியேஸ்டுக்கும் மேடுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதாவது ஒரு மரம் இருக்கிறது அதில் வெட்டி நாம் நாற்காலிகளை செய்கிறோம் அதை சிதைத்து உடைத்து நம்முடைய அடுப்பில் விறகாக எரிக்கிறோம் மேஜையாகவும் எரிக்கிற பொருளாகவும் ஏற்கனவே இருந்த மரத்திலிருந்து தான் நம்ம அதை பெற்றோம் ஆகவே நாற்காலிகளும் மேசைகளும் உண்டாக்கப்படுகிறது விறகுகள் உண்டாக்கப்பட்டது ஏனென்றால் ஏற்கனவே அது இருந்ததுனால எடுத்துன்னு வந்தோம் சிருஷ்டிக்கப்படலை சிருஷ்டிக்கப்படனா என்ன அர்த்தம்னா எதுவுமே கிடையாது தெர் இஸ் நோ ஸ்பேஸ் நோ டைம் காலமும் இல்லை ஆதாரம் எதுவும் இல்லை அப்போது தேவன் வந்து சொல்கிறாரு வானம் உண்டாக கடவுது வானம் உண்டாகிறது பூமி உண்டாக கடவுது பூமி உண்டாகிறது சூரியன் சந்தன நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அது உண்டாகிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறதுனால அவர் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்போது சிருஷ்டிப்பு என்ற வார்த்தையில் ஒன்றும் இல்லை அதற்கு முன்னால்னு அர்த்தம் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் தேவன் நம்மை சிருஷ்டித்தார் நம்மை அவர் உண்டாக்கவில்லை விளச்சார்னா சொன்னது உங்களுக்கு இப்போது காலம் என்பது மனிதனுக்கு எப்படி தெரிஞ்சது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியுமே இப்போ என்ன நேரம் என்ன மணி அந்த மணியில் எத்தனை நிமிஷம் அந்த நிமிஷத்தில் எத்தனை செகண்டு நீங்கள் விஞ்ஞானிகிட்ட போனீங்கன்னா ஒரு செகண்டை லட்சத்தில் ஒரு பகுதி எவ்வளோன்னு கூட சொல்கிறதுக்கு இன்றைக்கு அட்டோமிக் கிளாக் வந்துடுச்சு அணு கருவியினால் உருவான அந்த கடிகாரம் ஒரு செகண்டை மில்லி செகண்டாக்கி லட்சத்தில் ஒன்று பங்காக கூட பிரிச்சு காட்டுறதுக்கு கருவிகள் இருக்குது சகோதர ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு தேவன் வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் கொடுத்து அதன் மூலமாக நாளும் மாதமும் வருடமும் ஆகிய நீண்ட காலங்களை நேரங்களை தெரிந்து கொள்வதற்காக உதவி செய்திருக்கிறார் ஆதியாகும் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பிறகு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களாகவும் ஒன்று பேனால் அடிக்கோள் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் இதை ஆன்லைன் பண்ணிங்க அப்போது இந்த சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் பூமியின் நான்கு திசைகளை காட்டக்கூடிய அடையாளங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து பூமியில் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் அது மாத்திரமல்ல இவைகள் நமக்கு காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார் அப்போது இயற்கையாகவே இந்த நேரம் காலம் என்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவன் மனிதனுக்கு கொடுத்த இயற்கையாகிய பரிசு சன் மூன் ஸ்டார்ஸ் ஆர் நேச்சுரல் டைம் கீப்பர்ஸ் ஆஃப் காட் தேவன் நமக்கு கொடுத்த பரிசு பொருள்கள் இவைகள் இதை கொண்டு தான் நம்ம இன்றைக்கு என்ன அப்படின்றத தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம் இப்போது காலங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆண்டு பனிரெண்டு மாதங்களாக பிரிக்கப்படுது இப்போ இந்த பனிரெண்டு மாதங்களை எப்படி நம்ம பிரித்தோம் சூரியனை கொண்டு சந்திரனை காண்பிக்கிற தேவன் சந்திரன் வழியாக பதினைந்து நாளுக்கு ஒரு முறை அது தேய்ந்து மறைவதன் வழியாக ஒரு மாதம் என்றும் பன்னிரெண்டு மாதங்கள் எப்படி உருவாகிறது என்றும் நாம் கண்டுபிடித்தோம் அதே போல் நட்சத்திரங்கள் தங்களுடைய இடம் மாற்றங்களை பூமியின் சுழற்சியினால் ஆண்டுக்கு ஒரு முறை செய்கிறது ஆகவே இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நமக்கு நாளையும் மாதத்தையும் வருஷத்தையும் காண்பிக்கிறது ஆரம்ப காலத்தில் மனுஷனுக்கு ஒரு நாள் என்பது எப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு இரவு ஒரு பகல் அப்போ இருந்த டைம் அவ்வளோதான் ஒரு இரவு ஒரு பகல் அது முடிஞ்சதுன்னா ஒரு நாள் கணக்காகிடுச்சி இப்போதான் நம்ம வந்து ரொம்ப அதை பிரித்து சிறிய அளவில் நம்முடைய கைகளில் கடிகாரங்களாகவும் நம்முடைய வீடுகளில் பெரிய மணி கூண்டுகளாகவும் நம்ம இப்போ டிஜிட்டல் கிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லா இடங்களிலும் நமக்கு என்ன நேரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வழியை வச்சுருக்கோம் ஆரம்ப காலத்தில் மனிதர்களுக்கு ஒரு பகல் ஒரு இரவு இதை வச்சு ஒரு நாள் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் சந்திரனுடைய சுழற்சியின் கீழே முப்பது நாளாகிய ஒரு மாத்தையும் நட்சத்திரத்தின் சுழற்சியாக அதை ஒரு ஆண்டாகவும் கணக்கிட்டார்கள் இவைகள் மனிதனுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக தேவன் உண்டாக்கினார் என்றும் தேவன் அதை ஆசிர்வதித்தார் என்றும் நாம் படிக்கிறோம் இதுதான் நேச்சுரல் கிளாக் சகோதரர் இன்றைக்கு ஒரு சின்ன கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை நம்ம கவனிக்கலாம் பிரசிங்கனுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் பழைய ஏற்பாட்டில் எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பக்கம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு காலம் அப்படின்னா டைமு சமயம் அப்படின்னா சீசன் டைம் அண்ட் சீசன் இப்போது ஒரு ஆண்டை பனிரெண்டாக பிரிக்கிறோம் அந்த பனிரெண்டை நாளாக நம்ம பிரித்தா அந்த ஒரு ஆண்டினுடைய நான்கு வித்தியாசமான காலங்களை நாம் தெரிந்துக்கொள்ளலாம் உதாரணமாக கோடை அப்படின்னு நம்ம வரும்போது அது ஒரு நான்கு மாதங்கள் அப்புறம் மழை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நான்கு மாதங்கள் அதுபோல் இளவேனில் துளிர்க்கும் காலம் அது ஒரு நான்கு மாதங்கள் குளிர் அதற்காக ஒரு நான்கு மாதங்கள் ஆகவே இளவேனில் கோடை கார்காலம் அதுக்கப்புறம் குளிர்காலம் இப்படி நாம் ஒரு ஆண்டை நான்காக பிரிக்கிறோம் ஆக எல்லா மனிதர்களுக்கும் இந்த நான்கு காலமும் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்துவது பலன் அடைவது அதை உபயோகப்படுத்தி கொள்வது ஒவ்வொருவருடைய கரத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு எறும்பை நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமான காரியத்தை அது செய்யுது அது அதை விட ஆறு மடங்கு உள்ள பொருட்களை அது தூக்கி செல்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எங்கே தூக்கி செல்கிறது அது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அதை தூக்கிச் செல்வது நாம் பார்க்குறோம் அப்படி அது தூக்கி சென்று ஒரு இடத்துல சேமிக்குது எதற்காக சேமிக்குது அதுக்கு தெரியும் மழைக்காலம் வரப்போகிறது மழைக்காலத்தில் வெளியே போக முடியாது ஆகவே கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சேமிக்கிற எறும்பு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது இதை நான் சொல்லும்போது ஏதோ நானாக தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நினச்சிடாதீங்க அல்லது நீங்களாக தெரிஞ்சு கொண்டதாகவும் நீங்கள் நினச்சிடாதீங்க பைபிளில் இப்படி போட்டிருக்கு அதான் உண்மையும் கூட வாசிப்போம் நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் எழுநூற்றி தொண்ணூறாவது பக்கம் பழைய ஏற்பாடு இருபத்தி நான்கு முதல் வாசிக்கிறேன் கவனிங்க பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு அவை யாவனை அற்பமான ஜெந்துவாயிருந்தும் பேனால் அடிக்கொண்டுடுங்கள் கோடையிலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் அதாவது ஒரு எறும்பை நம்ம எப்படிங்க அடிக்கிறது அதை நம்ம எதிர்த்து வருமா சத்துவமற்ற ஒன்றது அதாவது நம்ம திருப்பி தாக்க முடியாத ஒரு சிறிய ஒரு உயிர் சத்துவற்றது அது மேலே ஏதாவது ஒரு சின்ன புழுதி விழுந்தால் கூட நசுங்கிடும் ஆனால் சத்துமற்ற ஜந்துவாக இருக்கிற அந்த எறும்பு கூட சத்துமற்ற ஜந்துவாக இருந்தும் கோடை காலத்தில் தன்னுடைய உணவை ஏன் சேர்த்து வைக்கிறது மழைக்காலத்தில் செல்ல முடியாது நீந்த முடியாது ஆக மழைக்காலத்துக்கு தப்புவதற்கு கோடை காலத்திலே தன்னை ஆயத்தப்படுத்துகிறது அப்போ கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற காலத்தை அதாவது அது இளவேணி காலமாக இருக்கலாம் கோடை காலமாக இருக்கலாம் கார்காலம் என்று சொல்லக்கூடிய மழை காலமாக இருக்கலாம் அல்லது குளிர்காலமாக இருக்கலாம் காலத்தை நம்ம தானே பயன்படுத்திக்கணும் நாம் வந்து நேரத்தையும் பயன்படுத்திக்கணும் காலத்தையும் பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் அப்படியே கை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் மேலே மணிகூண்டு டைம் என்னான்னு பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலும் நேரத்தை பற்றிய அக்கறையை இருக்கிற மாதிரி காலத்தை பற்றி அக்கறை நமக்கு இல்லை சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்குலேருந்து இருபத்தி நாலு வயது உள்ள பெண்களும் ஆண்களும் எந்த விதமான வேலையற்றவர்களாக வீட்டில் இருப்பாங்க அழகான கட் கட்பனின் போட்டிருப்பாங்க ஜிம்முக்கு போவாங்க நல்லா சாப்பிடுவாங்க காதில் மியூசிக் கேட்பாங்க தும்மு தும்மு நடப்பாங்க எல்லா பட்டு பீதாம்பரங்களை உடுத்துவாங்க எல்லா அழகு சாதனங்களை வாங்குவாங்க எந்தவித உழைப்பும் இல்லாமயும் இருப்பாங்க அவங்க பெற்றோர்களும் அவர்களுக்கு பாலும் வெண்ணையும் முட்டையும் கொடுத்து கொழுக்கழுண்டு வளர்ப்பாங்க ஏன் இவன் வீட்டில் இருக்கான் இவ ஏன் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு கால நேரம் வரணும் இல்லையா அதுக்காக தான் இப்படி இருக்கான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் இருபது ஆண்டுகளிலே வாழ விரும்பவில்லையோ வாழ முடியவில்லையோ அடுத்து வருகிற இருபது ஆண்டுகளில் நாற்பது ஆண்டுகளில் அவன் ஏழையாக இருப்பான் எவன் ஒருவன் நாற்பதுக்கு பிறகு அறுபது ஆண்டுகளில் வாழ்வை திருப்தி அடையவில்லையோ அவன் நசுங்கி போன ஒருவனாக இருப்பான் நைந்து போன ஒருவனாக இருப்பான் அறுபதுக்கு பிறகு அவன் மோட்ச வீட்டையோ நரக வீட்டையோ தேடுகிற ஒருவனாக தான் இருக்க முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கை நான்கு இருபது ஆண்டுகளுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது அதனால் அநேக சமயங்களில் நாம் வந்து வி லுக் அப் ஆன் அவர் டைம் நாட் த சீசன் அதாங்க இருக்கிற பிரச்சனையே நாம் நேரத்தை பார்க்குறோமே தவிர காலத்தை பார்க்கல மணி என்ன அப்படின்னா ஒன்பது மணின்னு சொல்ல தெரிகிற அந்த இருபத்தி நாலு வயது கழுதைக்கு என்ன காலம் ஆச்சுன்னு தெரியல அவனுடைய ஆயுள் காலம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவனுடைய பெற்றோருக்கு தெரியல இந்த சமுதாயத்துக்கு தெரியல முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே திருமணம் நாற்பதுகளில் பிள்ளை பேர் இவர்கள் என்றைக்கு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற பெருக்க அமைக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள் சகோதர்களே கற்று உங்கள் ஒருவருக்கு நஷ்டத்தை வைக்கலை எனக்கு டைம் என்னான்னு கிட்ட கேட்குறதுக்கு ஒரு அவசியம் இருக்கலாம் ஆனால் இந்த டைமை வச்சு தான் நான் வாழணும்னு அவசியம் இல்லை இந்த தேவ நமக்கு பகலை ஆழ சூரியனையும் இரவை ஆழ சந்திரனையும் ஒரு நாளாக அதை காண்பிக்கிறார் சந்திரன் சூரியனை சுற்றுகிறதுனால ஒரு மாதத்தை காண்பிக்கிறார் நட்சத்திரங்கள் சுற்றி வருகிறதுனால ஒரு ஆண்டை காண்பிக்கிறார் ஆக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நமக்கு நாளையும் மாதத்தையும் ஆண்டையும் நமக்கு காண்பிக்கிறது சரி இன்றைய பாடத்தினுடைய செய்தி என்னன்னா இவைகள் எனக்கு காலத்தை காட்டுகிறது எனக்கு நேரத்தை காட்டுகிறது நல்லது ஆனால் இன்னொன்னையும் காட்டுது அது என்ன தெரியுங்களா இவைகள் இவைகளை உண்டாக்கிய கடவுளை எனக்கு காண்பிக்கிறது அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லெசன் இஸ் திஸ் டைம் ஷோஸ் டே மந்த் அண்ட் இயர் the லிவிங் God. ஒரு உள்ள தேவன் இவைகளை உண்டாக்கினார் என்பது இந்த இயற்கையாக இந்த காலகட்டம் நமக்கு காண்பிக்கிறது ஆகவே என் சகோதரர்களை எல்லாவற்றையும் அனுபவிக்க ஒரு காலமும் ஒரு நேரமும் மனிதனுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவைகளை அனுபவிப்பதற்கு முன்பாக இவைகளை உண்டாக்கிய யார் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை நேரம் திருப்பி தப்பாக வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுங்களா நான் அஞ்சு மணி நினச்சிட்டு இருக்கேன் இப்போ மணி ஏழாயிருக்கு யார் இந்த வாட்சை திருப்பி வச்சுதுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அப்புறம் குதிப்பீங்க அதனால் நிறைய இழப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் வேலைக்கு போக முடியாமல் போயிடலாம் அதனால் ஒரு முக்கிய நிகழ்ச்சியை தவற விடலாம் அல்லது ஏதோ ஒன்றை இழந்து விட முடியும் அப்போது அந்த நம்ம கையில் இருக்கிற கடிகார முள் கூட சரியாக நேரத்தின்படி இயங்கணுன்ற ஒரு விருப்பம் உள்ள ஒரு மனிதன் தேவன் சரியாகவே இயக்கி கொண்டிருக்கிற சூரியன் சந்திர நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு இந்த இயற்கையாக இந்த நேரம் காலத்தை வைத்துக்கொண்டு எனக்கு காலம் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லை என்று அம்மாவனுடைய முந்தானை பின்னால் போய் நிற்கலாமா காட்டு கழுதுகளைப் போல நம்முடைய வயதை பெருக்கிக் கொள்ளலாமா நம்முடைய வீட்டுக்குள்ளே கொழுத்த மிருகங்களைப் போல வாழலாமா நம்முடைய பெற்றோர்களை அவமானப்படுத்தலாமா எவ்வளோ காலத்துக்கு அவளுடைய காலத்தையும் நேரத்தை நாம் தின்று கொண்டிருப்போம் எவ்வளவு காலத்துக்கு அவளுடைய உழைப்பையும் பலத்தையும் நாம் நஷ்டப்படுத்தி கொண்டிருப்போம் மாற வேண்டும் இன்றைக்கு நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் மாறத்தான் வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன் நாம் பிரார்த்தனை செய்வோம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமது வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி இந்த வேலையை கொடுத்திருக்கிறீர் நாங்கள் கேட்ட அற்புதமான செய்தி எங்கள் காதுகள் வழியாக எங்கள் ஆத்துமாவிலே நுழைந்து நீர் எங்களுக்காக உண்டாக்கின காலத்தையும் நேரத்தையும் எவ்வளவாய் வீணடித்து விட்டோம் என்று உணர எங்களுக்கு பக்குவத்தை தாரும் இந்த சமுதாயத்தை நீர் மாற்றும் இந்த கண்ணீரை துடையும் இந்த வியாதிலிருந்து மக்களை சுகமாக்கும் எழுப்பதிலே அவர்களுக்குள்ளே கொண்டு வாரும் இயேசுவின் நாமத்திலே ஜவங்கேலும் பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் திருமறை நேர நேர்களே ஆண்டு விரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் காலங்களும் நேரங்களும் என்ற ஒரு புதிய தொடரை நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் தயவுசெய்து இதற்கென்று பிரத்யேகமான ஒரு நோட்டு புத்தகம் வேதாகமம் இவைகளோடு காலையிலே உட்கார்ந்து வேதவசனத்தை எழுதி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நேரப்படி எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிரிமாணங்களே அப்போஸ் நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஆதி காலங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம் அப்படி என்றால் காலமும் நேரமும் சமயமும் வேலைகளும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது அந்த தேவன் இவைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் உலகம் என்ன நினைக்கிறது காலங்களும் நேரங்களும் மனிதனை கட்டுப்படுத்துவதாகவும் அதிலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நேரத்தை கண்டு பயப்படுகிற மக்களை தான் நாம் உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் வேதாகம் சொல்லுகிற தேவன் காலங்களையும் நேரங்களையும் வேலைகளையும் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறார் அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் அதைதான் இந்த நாளிலே நீங்கள் செய்தியாக பார்த்தீர்கள் அது மட்டுமல்ல சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஒரு பிரத்யேகமான காரணத்திற்காக உருவாக்கி இருக்கிறார் என்றும் நாம் படித்தோம் இன்று நீங்கள் கேட்ட செய்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நமக்கு எப்படி காலத்தையும் நேரத்தையும் காட்டுகிறது கேள்வி மீண்டும் சொல்கிறேன் எழுதி கொள்ளுங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நமக்கு எப்படி காலங்களையும் நேரங்களையும் காட்டுகிறது எழுதி கொண்டிருக்கலாம் உடனே பதில் எழுதுங்கள் நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது சமீபத்தில் ஒளிபரப்பான செய்தியை பார்த்து அநேகர் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதி பரிசுகளை பெற்றீர்கள் உங்களை பாராட்டுகிறோம் நேர்களே எஸ்எம்எஸ் மூலமாக பதில்களை அனுப்ப விரும்புவோர் முழுமையான முகவரி பின்கோடு இதை எழுத மறவாதிருங்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சி யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது பார்த்து பயன்பெறுங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் பேசும் நல்லுலகத்தார் இந்த செய்திகளை பார்த்து கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை அடையலாம் நேர்களே எங்களிடத்திலே சபையில் பயன்படுத்தப்படும் கர்த்துடைய பந்தி பாத்திரங்கள் காணிக்கை பைகள் உள்ளது தேவைப்படுவோர் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் பிறருக்கு அன்பளிப்பாக கொடுத்து உதவி செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காலங்கள் நேரங்கள் இந்த இந்த புதிய தொடரை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் நாளை இதே நேரம் உங்களை சந்திப்போம் இயேசு நிக் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் ஐம்பத்தி எட்டு சர்ச் தெரு குமரநகர் நகர் சென்னை ஆறு லட்சத்தி எண்பத்தி இரண்டு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு செல்போன் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு எட்டு இரண்டு